இனிய காலை வணக்கம் எல்லாம் வல்ல பிரபஞ்ச சிறையும் எல்லாம் வல்ல இயன் ஆசீர்வாதம் மனைவிற்கும் என்னால் கிடைக்க வாழ்த்துக்கள் இந்த பிரபஞ்சத்தை வளமாகவும் சிலிப்பாகவும் அனைத்துகளையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கை நீருக்கு நன்றி நிலவுக்கு நன்றி சூரிய பேராற்றலுக்கு நன்றி என்எஸ்சி எம்சி ஸ்டேடிக் ஸ்கூல் நம்ம சேனலையும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகள் புதிய அமைச்சர் வந்திருக்கும் அனைத்து நம்பர்களையும் என வரவேற்கிறோம் இன்றைக்கி பர்டிகுலர் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிப்டி நிஃப்டி நிப்டி எக்ஸ்பைரிடே இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பயரி டே இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போய் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி மாதிரி எடுக்கலாம் ஃபியூச்சர் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம் லெவன் தேர்ட்டி இருந்து மார்க்கெட் கண்டிஷன் வரவோம் நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுத்துங்க பர்சன் எடுக்க வேண்டாம் நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக ஒரு ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்ட் மார்க்கெலாம் ஒரு சப்போர்ட்டான ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ளுறோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்சி எஸ்பிஎன்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இதுக்கு மேலே ஓனாக பயிர் போது பத்தொன்பத்து ஆறுநூற்றி பத்து ஏபோ போகிறதுபோது ஃபியூச்சர் டேட்டாஸ் பை எடுத்துங்க டார்கெட் பத்தொன்பத்தி ஆறுநூற்றி பத்தொன்பது எழுநூற்றி பத்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் பத்திரிக்கைக்கும் நெட்டி பத்திரிக்கைக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கங்க ஆப்ஷன்ல பியூச்சர்லையுமே பேங்க் நெட்டி பத்திரிக்கைக்கு பற்றி நாற்பத்தி தொள்ளாயிரம் எபோ ஸ்டாங் பை டார்கெட் நாற்பத்தி ஆயிரத்தி இரநூறு நாற்பத்தி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது செல் அப்படிங்கிறது நாற்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து பிலோ பேங்க் நெட்டி செல்லிங் போய்க்கலாம் டார்கெட் நாற்பத்தி அறுநூற்றி வரைக்கும் போகும் நிப்டி செல் அப்படிங்குறது பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபது பிலோக்கு போகிறவோ செல் எடுக்கலாம் டார்கெட் பத்தொம்பத்து ஐநூற்றி பத்து பத்தொம்பது நானூற்றி இருபது செகண்ட் டார்கெட் ஓகேங்களா ஃபியூச்சர் பண்ணுற இடத்துல நீங்கள் எப்படி வச்சு லேமார்க்கில் எடுத்துக்கங்க பேங்க் நிபி பத்திரிக்கைக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் லாஸ் வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ஸ்க்கு சாரி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பாயிண்ட் ஸ்டாப்லஸ் வச்சுக்கங்க நிஃப்டி பத்திரிக்கை ஃபிஃப்டி பாயிண்ட் ஸ்டாப்லஸ் வச்சுக்கோங்க நிஃப்டி பத்திரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி எடுக்கலாம் போது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் எடுத்துங்க பத்தொன்பது நானூற்றம்பது கால் ஆப்ஷன் பத்தம்பயத்து ஆனூத்தம்பது புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம் பேங்க் நிட்டி இப்போ நாற்பத்தி நாலு எட்நூறு காலாப்ஷன் நாற்பத்தி ஆறாயிரம் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இது காலாப் ஆப்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் எபோ பத்தாவது ஆறுநூற்றி பத்து எபோ போகிற போது இப்போ பத்திரமா நானூற்றம்பது கால ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் இந்த வீக் கான்ட்ராக்ட் வேண்டாம் இப்போ ப்ரீமியம் ஜீரோ வரும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பேங்க் நட்டி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி தொள்ளாயிரம் அபோ போகிறது போது நாற்பத்தி நாலு எட்நூறு காலாப்ஷன் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்துக்கங்க ஓகேங்களா செல் அப்படிங்கிற போது நம்ம செல்லிங் கொடுத்து ஃபியூச்சர் ப்ரைஸ் செல் போகிற போது இந்த புட் ஆப்ஷன் வாய்ப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது உங்களுக்கு ஃபாரஸ்ட் டேடிங் பற்றி ஏதாவது டிப்ஸ் வேணும் என்எஸ்எஸ்சி எம்சிஎஸ் மார்க்கெட் பற்றி டிப்ஸ் வேணும்ங்க கண்டிப்பாக தொடர்புள்ளுங்க டெலகிராமில் வந்து லிங்க் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் நம்ம அவர்கிட்ட கொடுக்க டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கோர்ஸுஸ் ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னு நான் கண்டிப்பாக நம்ம கால் பண்ணுங்கள் அதெல்லாம் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை தேவைப்படுறவங்க நண்பர்கள் நமக்கு கால் பண்ணலாம் சரிங்களா அதான் நான் பத்தாயிரத்தி நானூற்றம்பது கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நாற்பத்தாயிரத்து எட்நூறு கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பிரீமியம் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பேரண்டி பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபது பிலோ செல் கொடுத்தோம் தான் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பத்தொம்பாயிரத்து ஐநூற்றி இருபது மார்க்கெட் ஓடிட்டுருக்கு பை அப்படிங்கிறது பத்தொம்பாயிரத்தி ஆறுநூறு ரூபா வந்து ஸ்டாப் பண்ணிணா அது வரைக்கும் பையங்க கிடையாது ஆறுநூறு பேர் பை எடுக்கலாம் இல்லைனா ஆப்ஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா எஸ்பிஐடனால் கொஞ்சம் வாய்ப்பு மார்க்கெட் கீழே இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் எடுத்துங்க ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கரையும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படி முடிஞ்சா எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் வீக் கண்ட்ரெட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிஷன் கரெக்டாக பண்ணுங்க ஓகேங்களா பேங்க் பேங்க பத்திரத்திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் நாற்பத்தி ஆயிரத்தி முந்நூறு எபோ வந்து ஸ்டாங் பை நாற்பத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது எபோ ஸ்டாங் பை எடுத்துக்கலாம் அதற்கு மார்க்கெட் செல்லிங்கில் திரு இருக்கும் பை அப்படிங்கிறது நாற்பத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்டாங் பை ஓகேங்களா அதனால் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா டிகே மார்க்கெட் மார்க்கெட்டுக்குறதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள் செல் அப்படிங்கறபோது இது கீழே போன செல் எடுக்கலாம்ங்கிற போது நீங்கள் நம்ம கொடுத்துருப்போம் அதாவது நாற்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி பத்து கிலோ போகிறது நீங்கள் செல் எடுத்துக்கலாம் பேங்க் நட்டி வரைக்கும் அதை பியூச்சர் பண்ணுற புட் ஆப்ஷன் அப்புறம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் இப்பத்தி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பயிலு இருக்குது செல்லிங்கன்னு மாறல செல்லிங் மாறபோது பொட்டாப்ஷன் பயன்படுத்தலாம் பையிங்கில் மார்க்கெட் இருக்குது இப்போ அட் ப்ரெசன்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் பையிங் பொசனில் இருக்குது ப்ராட் பிடிக்கும் மார்க்கெட்டாக தான் நடத்துருக்கு இப்போ ஓகேங்களா அதனால் எகைன் மார்க்கெட் பையாத வாய்ப்பு இருக்குல்லையே செல்லிங் வாய்ப்புகள் குறை எதிர்பார்க்குறோம் அப்படி வாய்ப்பு வந்தால் ஆஃப்டர்நூன் மேலே செல்லிங் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சரி பிரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம் நாற்பத்தி பத்தொம்பத்தி நானூற்றம்பது கால் ஆப்ஷன் நாற்பத்தி எட்நூறு கால் ஆப்ஷன் பத்தொம்பாயிரத்தி நானூற்றம்பது நெக்ஸ்ட் வீக் கண்டெக்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா தேர்ட்டி ஃபஸ்ட்டு நானூற்றி ஆகஸ்ட் ஒரு நானூற்றம்பது கால் ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷன் பேங்க் நிப்டியில் ஓகே ரெண்டு ஆட் பண்ணியாச்சு அதாவது பத்தொம்பாயிரத்தி நானூற்றம்பது கால் ஆப்ஷன் நூற்றி நாற்பத்தாறு ரூபாயில் மார்க்கெட் இருக்குது சரிங்களா நூற்றி நாற்பத்தாறு ரூபாயில் இருக்குது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டு ஓகே நூற்றி நாற்பத்தாறு ரூபாய்க்கும் போது எதுக்கு மேலே அவனும் பை எடுக்கலாம் அப்படிங்கிற போது நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆகூ நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பை ஸ்ட்ராங் பை பார்க்குறோம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கோங்க நாற்பத்தி பத்தொன்பத்தி நானூற்றம்பது வந்து ஒன் நூற்றி ஒன் ஒன் செவன்டி ஃபைவ் ஸ்ட்ராங் பை ஓகேங்களா அதுக்கு வந்து பை வேண்டாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒன் செவன்ட்டி ரேப்போ போகிறத நீங்கள் பை எடுத்துக்கலாம் அதாவது பொஷன் கூட வச்சுக்கலாம் பைங்கில் ஓகேங்களா தப்பு இல்லை நெக்ஸ்ட் வீக் அதாவது ஃப்ரைடே மூட நாளைக்கு கூட மார்க்கெட் வந்து ஒரு கேப்அப் பார்க்க வாய்ப்பிருக்கு இன்னைக்கு ஒரு செல்லிங் நடந்தால் கூட நாளைக்கு மார்க்கெட் கேப்அப்பாக வாய்ப்பு இருக்குது அடுத்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கால ஆப்ஷன் பார்க்கலாம் நாற்பத்தி நாலு எட்நூறு கால ஆப்ஷன் பொறுத்தரைக்கும் எவ்வளோ மார்க்கெட்டுக்குன்னு பார்க்குறது ஒரு நானூறு ரூபா ஸ்டாங் பை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் பையன் கிடையாது நானூறு நானூற்றி அஞ்சு எபோ ஸ்ட்ராங் பை எடுத்துக்குங்க அதுக்கு மேலே தான் ஸ்டாங் பை ஆகும் நாற்பத்தி நாலு எட்நூறு கால ஆப்ஷன் ரெண்டு கால ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள் நானூற்றி அஞ்சு எபோ பை நாற்பத்தி நாலு எட்நூறு பத்தொம்பது நானூற்றம்பது எபோ நாற்ப நானூற்றம்பது கால ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி ஃபை எபோ பை ஓகேங்களா அது ரெண்டே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாட்சு ஸ்டேட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் வரவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸ்டாப்லாஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பாயிண்ட் வச்சுங்க நிப்டியில் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட் வச்சுக்கோங்க அது சேஃபான ட்ரேடாக இருக்கும்னு நான் சொல்லிக் கொள்கிறோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மார்க்கெட் எப்படிங்க நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஃபாரஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி நம்ம டயர் எடுக்கலாம் எந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருவோம் நான் ஃபாரஸ்ட் ஏற்கனவே மார்னிங்கே வந்து நான் என்ட்ரி போட்டேன் என்ன ஸ்கிரிப்ட் நான் பண்ணுறேன்னா ஜெர்மனி ஜெர்மனி ஃபார்ட்டி அதாவது ஜெர்மனி நிஃப்டி வந்து பார்த்துருக்கு நெர்மனி ஜெர்மனி பேர் நான் காலையிலேயே நான் ஆர்டர் போட்டேன் ஓப்பனிங் டேட் பார்த்து பத்து பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தாறுல ஃபியூச்சர் போட்டிருக்கேன் பத்தொன்பது எட்நூத்தி அறுபது ஓடிட்டு ஓடிட்டுருக்கு இப்போ ஒம்பது டாலர் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் ரன்னிங் இருக்கு அடுத்து யூஎஸ் டெக் ஹண்ட்ரட்ங்கிற பார்த்திங்கன்னா யூ உங்களுக்கு அமெரிக்காவோட நிஃப்டி இது பதினஞ்சாயிரத்து முந்நூற்றி நாற்பது நான் பை பண்ணியிருந்தேன் கிட்ட பதினஞ்சாயிரத்து முந்நூற்றி எண்பத்தஞ்சில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ஒன்பது டாலர் ப்ராஃபிட் இருக்குது கோல்டு பொறுத்தரைக்கும் மார்னிங்கில் நான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டாலரில் போட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டாலர் ஏழு டாலர் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு டோட்டல் ஒரு ஆள் பார்த்து இருபத்தஞ்சு டாலர் எனக்கு வந்து பதினிப்பா அட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ரன்னிங்ல இருக்குது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்க்ரிப்ட்லேயுமே நான் வந்து ரெகுலராக கான்சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது லோ மார்ஜின் வச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு சேஃபாக இப்படி ட்ரேட் பண்ணுறது என்எஸ்சி மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் பற்றி வரைக்கும் அது அதிகமாக பிரீமியம் கிடைக்கிற மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஐஃபாரஸ்கிறத டேரிங் திரும்ப வழியாக பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு அதாவது ஐஃபாரஸ் பற்றி தெரிஞ்சுக்கோன்னு நம்ம கீழே வந்து அகன் ஒன் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரேன் ரேடராக உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும் கோல்டு கால்ஸ் எல்லாமே கால்ஸ் வரும் ஏதாவது டிப்ஸ் மார்க்கெட் டிப்ஸ்கிறது வழியாக உங்களுக்கு நான் கொடுத்துருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சப்போர்ட் ட்ரேடிங் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்குறோம்னு சொல்லிக்கொள்ளும் தொடச்சு வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபாரஸ்ட் பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து ஏதாவது சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக தொடரங்க நீங்களும் அவர் டைரெக்டாக போய் அக்கௌண்ட் ஒன் பண்ண வேண்டாம் நம்ம கைடன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு நம்ம கைடன்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணுற உங்களுக்கு லைஃப்லாம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நான் சில விஷயங்கள் சொல்லி தருவேன் அது நீ ஃபாலோ பண்ணாலும் டெய்லி மார்க்கெட்டில் இருபது டாலர் அளவுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் சரிங்களா ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் வச்சுக்குங்க அதிகபட்சம் முப்பது டாலர் வரைக்கும் நம்ம டெய்லியுமே புக் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் வச்சு போதும் அதிகமாக வைக்க வேண்டாம் நம்ம நூறு டாலர் ப்ராஃபிட் வந்தால் நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா டெஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடச்சி வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க என் மார்ட் பொறுத்தரைக்கும் ஃபாரஸ்ட் மார்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி பொறுத்தவரை சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக தொடர கொள்ளங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சதில் தெரிஞ்சு நமக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ